சஞ்சய் பார் அட்வான்டேஜ் பத்தி நிறைய பேர் கேட்பாங்க. பேங்க்ல சொன்னாங்க சொல்லுவாங்க, இல்லாட்டி வேற யாராவது சொன்னா சொல்லுவாங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். பட் நான் இதை மோஸ்ட்லி இஷ்யூ பண்றது இல்ல. காரணம் கேட்டனா, நான் மோஸ்ட்லி பார்ட்டிசிபேட்டிங் பிளான்ல நான் தலையிடவே மாட்டேன். ஏன்னா பார்ட்டிசிபேட்டிங் பிளான் அப்படின்னு என்னன்னாக்கா, அதுல வர கேஷ் போனஸோ கடைசியில கொடுக்க போற அந்த பாலிசி கிட்ட மூலியமோ கொடுக்க போற அந்த டெர்மினல் போனஸோ பண்ணுங்க, அஷ்யூர்டு ரிட்டர்ன் கிடையாது, அது கேரண்டீட் கிடையாது அது. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து என்னதான் ஹானஸ்டா இந்த மாதிரி இருக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு நம்ம கேட்டுட்டு இனிஷியலா வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் லேட்டர் தே வில் சே, ஸோ வி ஓன்லி சஜஸ்டட் தட். ஸோ நாம் பொதுவாக சஜஸ்ட் பண்ணுறது டாடாயில் ஆஃபர் பண்ணுற ஃபார்ச்சூன் கேரண்டி பிளஸ்ங்கிற பிளான், இதோடைய கேரண்டி ரிட்டர்ன் இருக்கும். இதை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இல்லாட்டி மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கைட் பண்ணுறேன் உங்களுக்கு. தட்ஸ் வெரி வெரி ஸ்மால் கன்சல்டிங் ஃபீ. ஸோ எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு தெரிஞ்சுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி பிளான்லாம் வந்து வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 50,000 வந்து 1 lakh, ஒரு சில பேர் 5 lakh கூட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹெச்டி அதனால ப்ராப்பராக ஒருத்தட்ட இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கன்சல்டிங் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் பார் அட்வான்டேஜ் பிளானில் வந்து இட்ஸ் அ நான் லிங்க்டு பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் காமிச்சிடறேன், வி ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் வென் யூஆர் இன்வெஸ்டிங், இட்ஸ் யுவர் ஹார்ட் ஏர்ன்ட் மணி. அதனால் நான் சொல் பேசுறத காட்டு நீங்களா டிசிஷன் எடுக்காதீங்க, கன்சல்டிங் பண்ணிட்டு டிசைட் பண்ணுறது நல்லது. மேலே நம்பர் இருக்கு, ஐ சார்ஜ் வெரி ஸ்மால் கன்சல்டிங் ஃபீ. ஸோ திஸ் இஸ் த ப்ரொடக்ட் ப்ரௌசர். என்னென்ன பேசிக் பெனிஃபிட்ஸ் பார்த்தலாம், நீங்கள் அந்த கேஷ் போனஸ் ஃபஸ்ட்டே இருந்திருக்குன்னு சொன்னாங்களா, அதில் நீங்கள் கடைசியில் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அதை அக்யூர் பண்ணலாம். அதை அந்த சர்வைவல் பெனிஃபிட்டை ஹோல் லைஃப் கவர், அதாவது லைஃப் ஃபுல்லாக இன்சூரன்ஸ் கவரேஜ் எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. இதில் டெஃபர்ட் இன்கம் ஆப்ஷன் இருக்குது, அதாவது இமீடியட்டாக உங்களுக்கு கேஷ் போனஸ் கிடைக்குது. அதுக்கு மேலே நான் வந்து 10 வருஷம் கழிச்சு நான் கேஷ் போனஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். டேக்ஸ் பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குது அதில். ஸோ தட் இஸ் இட். ப்ரொடக்ட் வந்து வேற என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது, ஓகே யாரெல்லாம் இந்த பாலிசி எடுத்துக்கலாம், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தலாம். நம்ம எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வயசுல இருக்கவங்கள இருந்து, ஓகேங்களா, சாரி 1 மாச குழந்தையில இருந்து 65 வயசு இருக்கவங்க வரைக்கும் இந்த பாலிசியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான், அதை மாத்திரம் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். ஏஜட் மெச்சூரிட்டி நீங்கள் ஹோல் லைஃப் பிளான் எடுத்தீங்கன்னா 100 வயசுலாம் மெச்சூரிட்டி ஆகும். அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு வரப்போகிறது வந்து அந்த கேஷ் போனஸ் தான். அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் டெர்மினல் போனஸ் உங்கள் 1000 நாமினியாக போகிறீங்களோ அவங்களுக்கு போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் அந்த இதை வந்து மாற்றிக்கலாம், பாலிசி டேர்ம் வந்து 25 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் கிடச்சிடும், சரிங்களா. ப்ரீமியம் வந்து எத்தனை வருஷம் பே பண்ணலாம்னா, ஒரு சில பேர் 5 வருஷம் மட்டும்தான் என்னால் ப்ரீமியம் பே பண்ண முடியும்பாங்க, ஒரு சில நான் 12 வருஷம் நான் கூட நான் ப்ரீமியம் பே பண்ணுறேன்பாங்க. டெஃபர்ட் இன்கமும் பார்த்தீங்கன்னா 7 வருஷம், அதுலேயும் வந்து ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 7 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. மினிமம் சம்மர்ஷூட் வந்து இது வந்து 3 lakhsங்க, மேக்ஸிமம் 10 lakhs, 1 crore அந்த மாதிரி கூட எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். பிளானில் 2 ஆப்ஷன் இருக்கு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இமீடியட் இன்கம் ஆப்ஷன். முதல், அதாவது நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்லேருந்தே இல்லாட்டி ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த கேஷ் போனஸ்ங்க மாதிரி கொடுப்பாங்க, போட்டிருக்குங்க. இஃப் டிக்ளேர்டுன்னு இந்த வார்த்தையை போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதனால தான் பார்ட்டிசிபேட்டிங் பிளானில் கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணுவாங்க, ஆனால் எவ்வளோ பர்சன்ட் நம்ம அஷ்யூர்டாக சொல்ல முடியாது, பார்த்தீங்களா. என்ன போட்டிருக்காங்க பாருங்க, இமீடியட் இன்கம் ஆப்ஷன் இஃப் டிக்ளேர்னு போட்டிருக்காங்களா, அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் டெஃபர்ட் இன்கம் ஆப்ஷன் இருக்குது. டெஃபர்ட் இன்கம் ஆப்ஷன்னா எனக்கு வந்து இமீடியட்டாக கேஷ் போனஸ்லாம் வேண்டாங்க, ஒரு 10 வருஷம் கழித்து நான் அந்த கேஷ் போனஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் போனஸும் கொடுப்பாங்க, கேரண்டீடா ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் ஒரு 25 இயர்ஸ்க்கு வந்து கேரண்டீட் இன்கமும் ஒரு காம்பனண்ட் வந்துடும், கேஷ் போனஸும் சேர்த்து கொடுப்பாங்க. அதாவது எனக்கு உடனடியாக எனக்கு இன்கம் வேண்டாம், 10 வருஷம் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மாத்திரம் இந்த டெஃபர்ட் இன்கம்ல அந்த ஆப்ஷன் இருக்கு, 2 இன்கம் மாதிரி இருக்கும். இப்போ வேற என்னென்ன நம்ம பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எவ்வளோ ப்ரீமியம் கட்ட முடியும்னு பாருங்க, வருஷத்துக்கு 50,000 ரூபாயா, 1 லட்ச ரூபா, ஒரு சில பேர் 5 லட்சம் கூட இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ப்ரீமியம் பேயிங் டேர்ம் நான் 5 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுறேனா, 10 வருஷம் பே பண்ணுறேனா, 12 வருஷம் பே பண்ணுறேன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நான் ஒன்று முக்கியமாக நான் சொல்லிக்க வேண்டியது, இந்த டிஸ்க்ளைமர்லாம் காமிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையுமே ஆஃபர் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு வந்து இதுக்கு வந்து சர்வைவல் அதாவது சரண்டர் வேல்யூ எவ்வளோங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த டேர்ம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரண்டர் வேல்யூ என்ன, லாக்இன் பீரியட் என்னன்னு கேட்டுக்கோங்க. சரண்டர் வேல்யூன்னு என்னன்னா, நீங்கள் 1 வருஷம் 1 லட்சம் ப்ரீமியம் பே பண்ணுறீங்க, அடுத்த வருஷம் ப்ரீமியம் பே பண்ண காசு இல்லை அப்படின்னாக்கா அந்த 1 வருஷம் உங்களுக்கு திரும்பி வராது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகுது நீங்கள் ப்ரீமியம் கரெக்டாக பே பண்ணாதான் அதை பெய்டப்பாக பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கான பெனிஃபிட்டை அந்த கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ரிட்டர்னாக கொடுப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால சரண்டர் வேல்யூங்கிற கான்செப்டா எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. அப்புறம்
பிளான் ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க, அதாவது இமீடியட் இன்கமா டெஃபர்ட் இன்கமா சூஸ் பண்றீங்க, அத அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கிடையாது. இதுல கேஷ் போனஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாலிசி இயர்ல இருந்தே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டெஃபர்ட் இன்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு காம்பனன்ட் இருக்கு, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கேரண்டீடு இன்கம் இருக்கு, வர கேரண்டி ஒரு 25 இயர்ஸ்க்கு, டிஸ்க்னேஷனரி கேஷ் போனஸ் இருக்கு, அதை டிக்ளேர் பண்ண மாத்திரம் கொடுப்போங்கிறாங்க. கடைசியில் மெச்சூரிட்டியோட கூட சம் ஷூர்ட் அண்ட் மெச்சூரிட்டியை வந்து 100% அதை கொடுத்துருவாங்க. அது போக நீங்க வந்து நான் கடைசியில வாங்கிக்கிறேன் கேஷ் போனஸ்னா, கடைசியில் எல்லா இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச அந்த கேஷ் போனஸை கடைசியில கொடுத்துருவாங்க, கேரண்டிட்டு போய் கடைசியில கொடுப்பாங்க. ஒரு சில பேர் நான் கடைசியில வாங்கிக்கிறேன்னு சொன்னா மாத்திரம் சர்வைவல் பெனிஃபிட், இன்டர்டைம் சர்வைவல் பெனிஃபிட் ஏதாவது ஆஃபர் பண்ணாங்க அதையும் கொடுப்பாங்க, கூட சேர்த்து டெர்மினல் போனஸும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள பாத்துருவோம் தெளிவா, அதுல எக்ஸாம்பிள பொறுமையா கேட்டுக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இது பார்ட்டிசிபேட்டிங் பிளான், உங்களுடைய ரிஸ்க் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றது. எங்கிட்ட வந்துட்டு அப்புறம் எதையாவது கேட்டிருக்காருங்க, தெளிவாக தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னா கால் பண்ணுங்க, சரிங்களா, மெசேஜ் பண்ணுங்க. இமீடியட் இன்கம் ஆப்ஷன் பாலிசி டேர்ம் 70 வருஷம், ஏன்னா இது வந்து 30 வயசுல வந்து பாலிசி எடுத்துக்கிறேங்கிறாரு. அப்படின்னா 100 - 13 போட்டுருவாங்க, அப்போ உங்களுக்கு பாலிசி டேர்ம் 70 வருஷம் சார்ம்பாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜீரோவும் போடுறாங்க, ஃபர்ஸ்ட் இயரை ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 7 வருஷம், அதாவது 8 வருஷம் ஒரு பாலிசி நான் ப்ரீமியம் கட்டணும்னு தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ வருஷம் வருஷம் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஆனுவலைஸ் ப்ரீமியம் 1 லாக்ங்க, வருஷம் வருஷம் 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எத்தனை வருஷத்துக்கு? 8 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு, கரெக்டுங்களா? இவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அவர் கேஷ் போனஸ் வேணுங்க, அதாவது இமீடியட் இன்கம் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுறாரு. அப்படின்னா என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே கேஷ் போனஸ் கிடைச்சிருது. இந்த 1 லாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது அந்த 4% பெர் ஆனம்ல வந்துட்டு அந்த கேஷ் போனஸ் கொடுக்கறதா இருந்தா வருஷத்துக்கு 14,000, வருஷத்துக்கு மாசத்துக்கு இல்ல இயர்லி 14,500 உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை 8%ல வந்து அந்த கேஷ் போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 30,000 கிடைக்கும் உங்களுக்கு, அதாவது பெர் இயர். அதாவது நீங்க 1 லாக் இன்வெஸ்ட் பண்றீங்க, வருஷம் வருஷம் எதர் 14,500 இல்லாட்டி 30,500 வருஷம் வருஷம் இந்த கேஷ் போனஸ் பெர்சன்டேஜ் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கம்மியாகவும் ஆகலாம், ஜாஸ்தியாகவும் ஆகலாம். இவர் ஹோல் லைஃப் பிளான்னால இவர் வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் இவர் வாங்க மாட்டார், இவருடைய நாமினி தான் வாங்க போறாங்க. ஸோ உங்க நாமினி என்ன வாங்க போறாங்கன்னு புரிஞ்சுக்குவோம். என்னென்ன கிடைக்கும்னா சம்ம ஷூட் அண்ட் மெச்சூரிட்டி, அதாவது 8 லட்சம் ரூபா கிடைச்சிரும். ஏன்னா அவர் 8 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அது கிடைச்சிரும் அந்த நாமினிக்கு. அக்ரூடு கேஷ் போனஸ் அப்படின்னா என்ன, கேஷ் போனஸ் இவர் முன்னாடியே வாங்கல அப்படிங்கிற பட்சத்தில், முன்னாடியே பே பண்ணலைங்கிற பட்சத்தில் கேஷ் போனஸ் கிடைச்சிரும். அப்புறம் இன்டர்யம் சர்வல் பெனிஃபிட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருந்தா அதுவும் கிடைச்சிரும். டெர்மினல் போனஸ் அது டிக்ளேர் பண்ணனா அந்த டெர்மினல் போனஸும் ஒரு பெர்சன்டேஜாக கிடைச்சிரும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, 30 வயசு வரு, வருஷம் வருஷம் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மெச்சூரிட்டியில் என்ன கிடைக்குது, முதல்ல அந்த 8 லட்சம் ரூபா கிடைக்குது. டெர்மினல் போனஸ் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, 4% இல்லை டிக்ளேர் பண்ணாங்கன்னா 10,31,000 ரூபா, 8%ல டிக்ளேர் பண்ணாங்கிற பட்சத்தில் 15,93,400 ரூபா கிடைக்குது, சரிங்களா? ஸோ டோட்டல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இவர் 8 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வந்து 18,31,000 இவர் கிடைச்சிருக்கு, இல்லாட்டி டோட்டல் பெனிஃபிட் வந்து 16,73,000 சம்திங் ஒரு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சிட்டிங்களா நீங்க, இது வந்தா இதுதாங்க பிளானு. ஸோ தட் இஸ் இட். நம்ம சர்வைவல் பெனிஃபிட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, கேஷ் போனஸ் பேபிள் எப்படி வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, கேஷ் போனஸ் ரேட்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ரேட்டுக்கு ஒரு சார்ட் இருக்கும், இன்டூ ஆனுவலைஸ் ப்ரீமியம், இதை வச்சு தான் வந்து இந்த கேஷ் போனஸ் பேபிளை வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க சர்வைவல் பெனிஃபிட்டுக்கு. மெச்சூரிட்டி பெனிஃபிட்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சம்ம ஷூட் அண்ட் மெச்சூரிட்டி, அப்புறம் இன்டர்ம் சர்வைவல் பெனிஃபிட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணால் அது கிடைக்கும். டெர்மினல் போனஸ் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுவும் கிடைச்சிரும். ஒரு பர்சன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்ம ஷூட் கண்டிப்பாக கிடைச்சிரும், ஏன்னா அது 100 இயர் பிளான், அது கண்டிப்பாக கிடைச்சிரும். கேஷ் போனஸ் ஆல்ரெடி கொடுக்கலன்னா அதுவும் கிடைச்சிரும். டெர்மினல் போனஸ் டிக்ளேர் பண்ண டெர்மினல் போனஸ் என்ன கிடைக்கும் அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 30 வயசில் எடுக்கிறாரு, 1 லாக் வருஷம் வருஷம் பே பண்ணுறாரு, 31வது வயசுலேருந்து வருஷ வருஷம் 14,500 ரூபாயும் கிடைக்கலாம், இல்லை 30,000 ரூபாயும் கிடைக்கலாம், இதை இதோட கம்மியாகவும் ஆகலாம் ஜாஸ்தியாகவும் ஆகலாங்கிறாங்க, புரிஞ்சிட்டிங்களா நீங்க? ஸோ இதுதான் மேட்டருங்க. ஸோ இவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு, இவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் போனஸ் 8 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, கடைசியில் டெர்மினல் போனஸோட சேர்த்து 10,31,000 ரூபாயும் கிடைக்கலாம், இல்லாட்டி 15,93,000 கிடைக்கலாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ டெஃபர்ட் இன்கம் ஆப்ஷன்ல பார்த்துருவோம், இவர் வேலை இல்லைங்க, நான் எனக்கு இன்கம் வந்து டெஃபர் பண்ணி நம்ம வாங்கிக்கிறேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு இன்கம் வரட்டும், உடனே எனக்கு கேஷ் பெனிஃபிட் வேண்டாம்னா 8 வருஷம் இதுலேயும் இந்த எக்ஸாம்பிள்லையும் ஒரு ப்ரீமியம் பே பண்ணுறாரு. எவ்வளோ பே பண்ணுறாரு, வருஷம் வருஷம் 1 லட்சம் ரூபா பே பண்ணுறாரு, 8 வருஷத்துக்கு பே பண்ணுறாரு, கரெக்டுங்களா?
மொத்தமா 8 லட்சம் பே பண்ணிருக்கிறாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு சார், நான் 10வது வருஷத்துக்கு எனக்கு பெனிஃபிட் வந்தா போதும், நான் அப்பதான் ரிட்டையர் ஆக போறேன், இல்லடா அப்பதான் எனக்கு 40 வயசு ஆகி போதுக்கு எனக்கு எந்த இன்கமும் வேண்டாங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, அப்ப கூட ஒண்ணு சேர்ந்துருது. என்ன சேருதுன்னா, அதுதான் இந்த கேரண்டீடு இன்கம்னு ஒண்ணு சேர்ந்துருது. ரெண்டு காம்பனண்ட். அப்ப என்ன ஆஃபர் பண்றாங்க, இதுலயும் பாலிசி டேர்ம் 70 இயர்ஸ் தான். அதுல என்ன பண்றாங்கன்னா, 25 வருஷத்துக்கு கேரண்டீடு இன்கம்னு ஒண்ணு வந்துருது. 10வது வருஷத்துல இருந்து 34வது வருஷம் வரைக்கும் போயிருக்காங்க பாரு. பாலிசி டேர்மனுடைய 10வது வருஷத்துல இருந்து 34th இயர் வரைக்கும் ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு கேரண்டீடு இன்கமும் வந்துருது. இந்த எக்ஸாம்பிள்ல இவருக்கு வந்து 28,400 ரூபா ஒன்று கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அது போக கேஷ் போனஸும் டிக்ளேர் பண்ணாங்கிற பட்சத்துல அதுவும் வந்து ஒரு அமௌண்ட்டா வந்துடும் உங்களுக்கு. அவரு புரிஞ்சிட்டீங்களா நீங்க? ஸோ அந்த டெஃபர்ட் இன்கம்ல டபுள் போனஸ் அவர் கிடைக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. தெளிவா புரிஞ்சிட்டீங்களா? மெச்சூரிட்டி பெனிஃபிட் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம இன்னைக்கு தான் கிடைக்க போகுது உங்களுக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் நாம இங்கே எவ்வளோ கிடைக்கும் போட்டுருக்காங்க பாருங்க. ஒரு 100 இயர்ஸ் வரைக்கும் ஒருத்திருக்காருங்க பட்சத்தில் 8 லேக்ஸ் சம்மஷியூடு கண்டிப்பாக கிடைச்சிடும் நாம இன்னைக்கு. டெர்மினல் போனஸ் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பாருங்க 8% டெர்மில் டிக்ளேர் பண்ணாங்கன்னா 53,60,000 ரூபா கிடைக்கும். டோட்டல் பெனிஃபிட் 61,60,000 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்துன்னா சப்ஜெக்ட் டு சேஞ்சுங்க, எல்லாமே கேரண்டீடு கிடையாது. அது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய சார்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. வேற ஒன்றும் பெருசாக இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, இதை போட்டுருக்காங்க பாருங்க. 30 வயசுல எடுக்கிறாரு பாலிசி இயர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவருக்கு எந்த கேஷ் போனஸும் இல்லை. 10வது வருஷத்துலேருந்து கேரண்டீடு பே அவுட்டும் ஒன்று வந்துருது. கேஷ் போனஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுவும் வந்துருது. கடைசியில் அவருக்கு வந்து பாலிசி முடியும் போது நாம் இன்னைக்கு வந்து அமௌண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் போயிடுது. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பிளானை பற்றி பார்த்தோம், HDFC லைஃப் சஞ்சய் பார் அட்வான்டேஜ் உடைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ பார்த்துருக்கேன், பண்ணியிருக்கிறேன். இதில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐ எம் ஆல்சோ ஐ ஹியூமன். அதனால தான் எப்போவுமே கன்சல்ட்டிங் பண்ணிட்டு செய்யுங்கிறது. உங்களுடைய ஹார்ட் ஏர்ன் மணி இது வருஷத்துக்கு 1,05,000 வந்து சாதாரண விஷயம் இல்லை. பார்ட்டிசிபேட்டிங் பிளானில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதனால உங்களுடைய கொஞ்சம் ரொம்ப பெரிய ரிஸ்க்காக கொஞ்சம் ரிஸ்க்கும் எடுக்கிறீங்கிறத ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. அது உங்களுடைய இஷ்டம், அவ்வளோதான். சாம்பாட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளம்னு சொல்லிட்டு 25 வருஷம் கழிச்சிட்டு நீங்கள் சொல்லி தான் பண்ணுன்னு சொல்லிடுறாருங்க. ஏன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஆல்வேஸ் பி தேர் இந்த காலத்துலலாம். அதனால் ஐ ஹாவ் டு பி கேர்ஃபுல். அதனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற ப்ராடக்ட்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நான் எப்போவுமே கேரண்டீட் ரிட்டர்ன் வர ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு இருந்துக்குவேன். அதுக்கு மேலே வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவேன், இல்லாட்டி ஸ்டாக்கு டேரெக்டாக வாங்கிக்கிறவங்க அது மாதிரி பண்ண சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்னும் ஒன்று வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 13-15% வந்து அவங்களுக்கு கெயின் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதில் மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன ரிஸ்க்கெல்லாம் இருக்குங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன் நான். இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏன் நானே சொல்லிடுறேன்னா, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பெரிய எக்கனாமிஸ்ட் மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. ஏங்க இவங்க கஸ்டமர் எங்கள் கஸ்டமர் ரிவ்யூ விரும்பி தான் கேட்குறாங்க, விரும்பி பண்ணுறாங்க அவங்க, சரிங்களா? அவங்களுக்கு என்ன விரும்புறதோ நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். தட் இஸ் இட். அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னா அதில் இருக்கிற ரிஸ்க் என்னன்னு சொல்லிட்டு நான் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான். அதனால் ஒரு ஜெனியூனான கன்சல்ட்டிங் வேணும் உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிக்குனாக்கா இந்த நம்பர் 9384716268 நம்பர் எந்த டைமான கால் பண்ணலாம். நான் விரும்பி பண்ணுறது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இல்லாட்டி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு லைக்கோ கமெண்ட்டோ பண்ணிங்கன்னா இல்லை 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நல்லா